போகிறோம். என்ன கிராஃப்ட்னு பார்த்தீங்கன்னா, A4 ஷீட் பேப்பர் வச்சு, A4 ஷீட் கலர் பேப்பர் வச்சு எப்படி அழகான பேப்பர் பேஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் வந்து A4 ஷீட் கலர் பேப்பரில் வந்து 3 கலர் எடுத்திருக்கேன். நான் வந்து ப்ளூ, சாண்டில், அப்புறம் பிங்க் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சிசர், ஃபெஃபிகால், பென்சில், ஸ்கேல், காம்பஸ், அப்புறம் ஸ்டோன். நீங்கள் வந்து ஸ்டோன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது நான் டெக்கரேட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன்னா அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம A4 ஷீட் கலர் பேப்பரில் வந்து எடுத்து ஓரளவுக்கு நான் வந்து வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வந்து இந்த கார்னர்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கம் தடவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்னர்லாம் நான் வந்து கொஞ்சம் கம் தடவிருக்கேன். இதை நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு இதை நம்ம வந்து ஒட்டணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு ஒட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது ஒட்டியாச்சு. இதோட இந்த பேஸ்மெண்ட்டை அடைக்கிறதுக்காக இப்போ நம்ம வந்து இது கீழே பேப்பர் வந்து ஒட்ட போகிறோம். அதுக்கு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, இதுக்கு மேலே நம்ம வந்து கம் தடவணும். மேலே தடவிக்கோங்க, இது மேலே இப்படி லைட்டாக கம் தடவிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கம் தடவியாச்சு. இப்போ இதை நம்ம இங்கே இந்த ஓரத்தில் எப்படி ஒட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஒட்டணும், காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா காயட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாட்டம்லாம் வந்து நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து இந்த இந்த இதுக்கே ஷேப்புக்கே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாதிரி பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது கான்ட்ராஸ்டான கலர் எடுத்து நான் வந்து ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த முனியில் வந்து தம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை நம்ம இப்படி வந்து ஒட்டணும். ஒட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் பிடிச்சிக்கோங்க, இல்லாட்டி அதை எடுத்துகிட்டு வந்துடுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து இன்னொன்னே பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த முனியில் கம் வச்சுக்கோங்க. கம் வச்சுட்டு இப்படி எடுத்து இதை இப்படி மடிச்சுட்டு 2 மினிட்ஸ் இதாக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சாச்சு, ஒட்டியாச்சு. இதே மாதிரி நான் வந்து நிறைய செஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ வந்து இந்த இதில் வந்து ஒட்டணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒன்று நான் உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன். பின்னாடி இங்கே நோக்கில் இருக்கு இல்லையா, இதில் வந்து கம் எடுத்துட்டு நேராக ஒரு கோடு, நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது வந்து இப்படி வச்சு தினமும் ஒட்டிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஒட்டணும். இதில் இருக்க எல்லாத்தையும் ஒட்டிட்டு காமிக்கிறேன் இது மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம சுற்றி வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த 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 இடத்துல வந்து கம் வந்து நம்மளுக்கு தெரியுது இல்லையா, கம் தடவிக்கு தெரியுது இல்லையா, இதை மறைக்கிறதுக்காக நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறோம். நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ் இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட வேறு ஏதாவது டெக்கரேட்டிவ் திங்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ அந்த ஒரு ஸ்டோன் எடுத்துகிட்டு லைட்டாக கம் தடவிக்கோங்க. ஸ்டோனில் கம் தடவிட்டு இந்த பகுதியில் ஒட்டணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து எல்லா இந்த சுற்றி எல்லாத்துலேயும் ஒட்டிட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஒட்டிட்டேன். ஸ்டோன்ஸ் எல்லாம் அந்த இடத்துல ஒட்டதுக்கப்புறம் இன்னுமே பார்க்க ரொம்ப யூனிக்காக நல்லா அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதுக்கு மேலே கைப்பிடி இருக்கும் இல்லையா, அது வந்து இப்போ வந்து செய்ய போகிறோம். அது இப்போ செஞ்சிடலாம்.
சுத்தி பண்ணோம் இல்லையா அந்த கலரையும் எடுத்து வெவ்வேறு அளவில் வந்து வெட்டி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இப்படி இது நடுவில் சென்டராக வச்சு இதை வந்து நம்ம ஒட்டணும். அதுக்கு முதல்ல இதெல்லாம் நம்ம வந்து கம் தடவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தடவியாச்சு கம். இப்போ இது எடுத்துட்டேன், ரெண்டு கார்னர் பிடிச்சிக்கிட்டு இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சென்டராக வச்சு இப்படி ஒட்டிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை எடுத்துட்டு இதில் நம்ம இப்படி சைடு வரவளவு இப்படி வந்து ஒட்டணும். அதுக்கு முன்னாடி நான் இதில் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதனால நான் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த அதே ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். அந்த ஸ்டோனை வந்து இதில் ஒன்று ஒன்றையும் உங்களுக்கு ஒரு பீஸ் ஒட்டி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோனுக்கெல்லாம் கம் தடவும்போது வந்து ரொம்ப லைட்டாக தடவுங்க, இல்லாட்டி இது உங்களுக்கு வந்து வெளியே வரும் ஸ்டோன்லேருந்து கம். பாருங்க இப்போ உங்களுக்கு வந்து நீட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து இந்த இந்த ரோ ஃபுல்லாக வந்து நான் வந்து ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து எல்லாம் ஒட்டியாச்சு. இப்போ இந்த ரெண்டு கார்னர்லையும் நம்ம வந்து ஃபெவிகால் வந்து தடவணும். இந்த கார்னரில் தடவியாச்சு, அப்புறம் இந்த கார்னர். இது வந்து முதல்ல ஒரு கார்னர் உங்களுக்கு வந்து ஒட்டுறேன். இது வந்து ஒரு கார்னர் ஒட்டியாச்சு. இதே மாதிரி இன்னொரு கார்னரில் அப்படின்னு ஒட்டப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அழகாக ஒட்டியாச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட அழகான சூப்பரான பேஸ்கெட் கைப்பிடியோடு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதான் நீங்கள் பண்ண பாஸ்கெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும்